நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பர்மாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து எங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கும் யுவனஜின் தம்பதிகள் அனுப்பிய அழைப்பிற்கு நன்றி. பத்திரிகை நிறுவனர்களாகிய நீங்கள் இத்தனை பேரும் இங்கு வருகை தந்ததற்கு அவர்கள் சார்பிலும் இந்த தொடர்பு அதிகாரி என்ற முறையிலும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பர்மாவிலே கோடீஸ்வரர்களாகிய யுவனஜின் தம்பதிகள் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நம்முடைய நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கும் காரணத்தை அவர்களே எடுத்துச் சொல்வார்கள். உலக புகழ்பெற்ற இந்தியா பத்திரிகைகளின் நிருபர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். எனக்கு முன்னால கூறினவர் பர்மாவில நாங்க ஏதோ பெரிய கோடீஸ்வரன் சொன்ன உண்மைதான். எங்களுக்கு நிறைய இருக்கு, தேவைக்கு மேலே இருக்கு. ஆனால் மனித வாழ்க்கையிலே உண்மையான இன்பத்தை கொடுக்கக்கூடிய செல்வத்தை, அதாவது குழந்தை செல்வத்தை மட்டும் கடவுள் எங்களுக்கு கொடுக்க. அப்படி கடவுள் கொடுக்காத செல்வத்தை இந்தியா கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில தான் நாங்க வந்திருக்கிறோம். அதாவது ஒரு குழந்தை இங்கிருந்து, அதாவது ஒரு குழந்தைய இந்தியாவிலிருந்து ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு போகத்தான் இப்போது நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த குழந்தை செல்வத்தை எங்களுக்கு கொடுப்பவர்களுக்கு எங்களுடைய எல்லா செல்வத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய இந்த நோக்கத்தை பத்திரிகைகளில் வெளியிட்டு நாங்கள் எங்கள் தாயகம் திரும்பும் போது ஒரு இந்திய குழந்தையோடு திரும்ப நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்க எங்க நாட்டுக்கு வந்திருக்கிற நோக்கம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை இந்தியாவில கிடைக்கலன்னா குழந்தைக்காக வேற நாடுகளுக்கு போவீங்களா? போகவே மாட்டோம். எங்களுக்கு வேண்டியது இந்திய குழந்தை மட்டுமல்ல, அந்த குழந்தை இந்திய மண்ணில பிறந்ததாகவும் இருக்க வேண்டும். கரெக்ட். ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? அது உலகத்துக்கே தெரிஞ்ச காரணம் தானே. ஆனாலும் சொல்றேன், தாய் தந்தையரிடம் அன்பும் வணக்கமும் குடும்ப பொறுப்புணர்ச்சியும் சகோதர பந்தமும் பாசமும் இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தான் இருக்குங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். எக்ஸாக்ட்லி. இப்படிப்பட்ட மேலான குணங்களை கொடுக்கக்கூடிய சக்தி இந்திய மண்ணுக்கும், இந்த மண்ணிலே பிறக்கின்ற பெண்ணுக்கும் அதில் பெரும் பங்கு உண்டு. ஆகையினால் சிகள் எப்படி எப்படியோ மாறுபட்ட கலாச்சாரங்கள் இத்தனையும் இருந்தும் இந்திய மக்களிடம் அசைக்க முடியாத ஒற்றுமை காணப்படுகிறது. இப்ப புரியுதா உங்களுக்கு காரணம்? நீங்கள் விரும்பும் குழந்தை ஆணா பெண்ணா? ஆண் குழந்தைதான். அந்த குழந்தைக்கு என்ன வயசு இருக்கலாம்? பிறந்த உடனே கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடைக்கலன்னா உலகம் தெரியாத, அதாவது ஒரு வயசுக்கு மேல ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருந்தாலும் எடுத்துக்க தயாராக இருக்கிறோம். சந்தன், உங்க குழந்தைக்கு இப்ப என்ன வயசு? 1.5 வயசு. அது டாக்டர் கொஞ்சம் கூப்பிடு. பாபு, ஏய் பாபு, இவன்தான் டாக்டர். இவனை நினைச்சுதான் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கான். சபி ஏமா, குழந்தை நல்லா ஹெல்த்தியா தானே இருக்கான். அவனை பத்தி கவலைப்பட்டு ஏன் உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? 1000 தடவை சொல்லுங்க டாக்டர். குழந்தைய பத்தி மட்டும் இல்ல, அவங்கள பத்தியும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது. என்ன டாக்டர்? அதை சரிப்பட்டுடலாம். சரி, அதிக சும சொல்லுங்க. அவங்க ஹிருதயம் கொஞ்சம் பலகீனமா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லிட்டு ரெண்டு பேரும் கவலைப்படுறீங்க? ஏமா, இப்ப உங்களுக்கு என்ன வயசாயி போச்சு? 3 வயசு தானே. இந்த வயசுல எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் சர்வ சாதாரணமா குணப்படுத்தலாம். நான் சொல்ற மருந்துகளை சாப்பிட்டு கொஞ்சம் ஆகாரத்திலையும் கட்டுப்பாடா இருந்தா சரியா போகுது. சொல்லுங்க, சாயந்தரமா என் டிஸ்பென்சரிக்கு வாங்க, விவரமா எழுதி கொடுக்குறேன். சந்திர, அதோட இந்த நீண்ட தூர பிரயாணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஓகே டாக்டர், நான் வரேன். வரேன்மா, ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன். அதிர்ச்சி தரக்கூடிய எந்த விஷயமும் உங்க மனைவி காது கேட்டாம பார்த்துட்டேன். ஒண்ணு இல்ல, சும்மா சேஃப் சைடுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். ஓகே டாக்டர், நான் வரேன்.
இருக்கியா? ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம மனோரமாவுக்கு கல்யாணமா? அந்த குட்டிதான் காதல் கல்யாணமா இருக்கும். எப்படி சொல்றீங்க? இந்த பத்திரிக்கையில தான் இருக்க. பையன் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறானா? நம்ம பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல தான் படிக்கிறா. அப்புறம் என்ன, பார்வைதான், லுக்கு தான், லவ் தான், காதல் தான், கல்யாணம் தான், நம்மள மாதிரி. ஆமா, மாப்பிள்ள எந்த ஊரு? கோட்டையம்மா. கோட்டை அவ்வளவு தூரம் இருந்தா என்ன, காதல்ல அஞ்சு கட்டத்தையும் தாண்டாத. அப்படி இதுல இன்னொரு விசேஷம், இந்த கல்யாணத்தை நம்ம கிழவன் கிழவி ரொம்ப சாமர்த்தியமா யூஸ் பண்ண பாத்துருக்காங்க. எப்படி? இதோ அப்பா லெட்டர். கல்யாணத்துக்கு எல்லாரும் கோட்டையம் போய் தானே தீரணும். அதனால அப்பா எழுதிருக்காங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே நீங்க ரெண்டு பேரும் குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க, நானும் ஜாலியா ரெண்டு நாளைக்கு குழந்தை கூட கொஞ்சத்துக்கு சௌரியமா இருக்கும்னு எழுதிருக்காரு. எப்படி ஆசை? ஐயோ பாவம், இதுக்கு மேல அவங்க ஆசையை சோதிச்சா நல்லா இருக்காது. மாமா லெட்டர் படி, ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நாம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வந்துருவோமே. நாம போயிட்டு வந்துருவோமே என்ன, நீ என் கூட சேர்ந்துக்கிற? டாக்டர் சொன்னதை மறந்துட்டியா? டாக்டர் சொன்னது இருக்கட்டுங்க, என் கல்யாணத்தை நடத்தி வச்சதே உங்க அத்தான் தானே. அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு நாம வராம இருந்தா அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? ஒண்ணும் நினைக்க மாட்டாரு என் கண்ணே. லட்சுமிக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அப்ப குழந்தை அவரையும் எடுத்துட்டு தான் போறேன். என்ன என்ன இல்ல, இவன் என்ன விட்டுட்டு இருப்பானா? முதல்ல அவனை விட்டுட்டு நீங்க இருப்பீங்களா? நான் தூக்கிட்டு போயிட்டு வந்துருவேன். வருவீங்க வருவீங்க. இவன் இருக்கானே, இவன் சங்கதி உங்களுக்கு தெரியாது. என் குழந்தை சமாச்சாரம் எனக்கு தெரியாதுங்களா? கொஞ்சம் சொல்றீங்களா? ரெண்டு நிமிஷம் சேர்ந்தாப்புல என்ன பாக்கலன்னா இவன் கத்துற கத்துல ஊரே ரெண்டாட்டு. லட்சுமி, போறதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள், கல்யாண வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நேரம், போகும்போது வரும்போதும் ரேடியோ போட்டு ரெக்கார்ட போட்டு அப்படியே பையனை கஜோல் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துறேன். என்ன எடுத்து போட்டுமா? என்ன தலசாயுது? சரி, இது ஒத்து வரா. சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க என்னங்க அப்படியா சொன்ன? வேற எப்படி? ஒரு சுலபமான வழி இருக்குங்க. நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க பாருங்க, அப்படியே மாமாவை அத்தையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்களேன். நீ குழந்தைய இப்ப என் கூட அனுப்பலன்னா நடக்க போறதே அதான் பைத்தியம். உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? நான் கார்ல போறேன், குழந்தைய கொண்டுட்டு போய் காமிச்சிட்டு வரதை விட்டுட்டு இவனை பாக்குறதுக்கு 1000 மைல் அந்த பெரியவங்களை இழுத்தடிக்கணும்னு சொல்றீங்க. இந்த பாரு, நீ இப்ப குழந்தைய அனுப்பலன்னு அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? தப்பாதான் நினைப்பாங்க. நல்லா யோசனை பண்ணிக்க. 2-3 லெட்டர் போட்டாங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, குழந்தையாவ கொடுக்க மாட்டேட்டான்னு சொல்லிட்டான், நான் ஈஸியா கழட்டிக்கும் அவ்வளவுதான். அப்புறம் சரிதாங்க, இப்ப என்ன, 2 நாள் தானே சொல்றீங்க, முடியாதா என்ன? நீங்களே தூக்கிட்டு போயிடும். குழந்தைக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க. நான் கோர்ட்டுக்கு போய் என் சீனியர் கிட்ட சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்ச? ஓ, எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இந்த பாருங்க, உங்களுக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் கீழே வச்சிருக்கேன், குழந்தைக்கு வேண்டியது மேல வச்சிருக்கேன். தெரியுது. நான் ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுங்க. இது கிரேப் வாட்டர். ஆமா, காலையில குளிப்பாட்டினதும் ஒரு ஸ்பூன் அத்தை கிட்ட சொல்லி கொடுத்துட சொல்லுங்க. சாதாரணமா சொல்லுவீங்க, இவன் லேசில குடிக்க மாட்டான். குடிக்கலன்னா பட்டை கழட்டி விட மாட்டான். நானும் அங்க இல்ல, புள்ளைய பட்டை கட்ட போறீங்களா? நான் அனுப்ப மாட்டேன். இது பாருங்க, இது டானிக். தூங்குறதுக்கு முந்தி ஒரு ஸ்பூன் வெந்நீர்ல கலக்கி வேற ஏதாவது கொடுப்பீங்க? தூக்கி இருந்துடும். சரி, போகும்போது ஒரு லாரி நிறைய வாங்கிட்டு போதுமா? சரி, அப்புறம் என்ன? லாரி, ஏரோப்ளேன், எல்லாத்தையும் உள்ள வச்சு நீ உட்காந்து ஒன்னையும் தூக்கிட்டு போறேன். நீ போர் அடிக்கிறது பார், நிறைய டைம் இருக்கு. நல்ல யோசனை பண்ணி சொல்லு, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. டிரைவர் வந்து தொலைப்பா, எடுத்துட்டு போ, கொண்டு போய் போட்டு. ஞாபகம் வந்துருச்சுங்க? என்ன எங்க கனெக்டர் விட்டு கல்யாணம்னா கூட்டம் எக்கச்சக்கமா இருக்குமில்ல? எக்கச்சக்கமா ஊரே திரண்டு இருக்கும். அதுக்கு என்ன இப்போ? அதனாலதாங்க புள்ள எல்லார் கண்ணையும் படாம கொஞ்சம் மறந்து முடியற காரியமா? கல்யாணம் விடுனா 4 பேர் பாக்கதான் செய்வாங்க. புள்ளைய கூட போட்டா கவுக்க முடியும்? கூடுமானவர்களும் பாருங்க. முடியாது, கஷ்டம் தான், கஷ்டம். ஏன் இந்த தொந்தரவு? சாயங்காலமான அத்தை கிட்ட சொல்லி ஒரு திருஷ்டி சுத்தி போட்ட சொல்லுங்க. நான் சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் அந்த அம்மா அதை செய்யதான் போறாங்க. அவங்க செய்வாங்க, இருந்தாலும் நீங்க ஒரு ஒரு ஞாபகப்படுத்துறேன், என்ன சொல்லு பாருங்க,
குழந்தைய எல்லார் கையிலும் கொடுக்காதீங்க. கண்டபடி கன்னத்துல முத்தம் கொடுத்தாங்கன்னா அப்புறம் அவனுக்கு ஏதாவது உடம்புக்கு வரும், அப்புறம் நாம தானங்களே. நான் நேரா கொண்டு போய் அம்மா கையில கொடுக்கறேன், திரும்பி வரும்போது வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். போதுமா? நீங்க போயிட்டு ஒரே நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவனுக்கு கல்யாண வயசு போல இருக்கு. நான் அந்த கல்யாணத்துக்கு போன விஷயத்தை சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். அதுல பாருங்க, இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் பாருங்க, அது எல்லாம் விட இதுதான் முக்கியமான விஷயம். செய்யறீங்களா? செய்யறேன். ராத்திரியில நீங்க தூங்கும் போது பிள்ளைய உங்க பக்கத்திலேயே போட்டுங்க. எப்படி போட்டுக்கணும் தெரியுமா? உங்க துண்டு இருக்குல்ல, அந்த முனைய குழந்தை கையில கொடுங்க, அதை புடிச்சுக்கிட்டே தூங்கிடும். ஏன்னா அவனுக்கு ராத்திரியில என் முந்தானிய பிடிச்சு தூங்கியே பழக்கம். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நான் பக்கத்திலேயே படுத்திருக்கிறதா நினைச்சு விடிய விடிய நல்லா தூங்கிடுவான். இல்ல ராத்திரியில முழிச்சுக்கிட்டா என்ன நினைச்சா போச்சு, அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் ஒண்ணு நடக்க. அப்படியே செய்யறான். அப்படியே செய்யறீங்களா? போயிட்டு வரீங்க? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்பா கூட போயிட்டு வரியாப்பா. அங்க போன உடல பாட்டி உன்னை தூக்கிக்கும், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அம்மாவை கேட்க கூடாது, அம்மாவை நினைச்சாழுது என்ன? அம்மா அங்க வர முடியாதுடா, அம்மா இங்கதான் இருக்கும். அழக்கூடாது, அம்மாவை கேட்க கூடாது. டிரைவர், பெட்டி எடுத்து உள்ள வையே. நமக்கு போப்பே போச்சு, நான் இங்க போறதுப்பா. ஏ இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நல்ல உதைங்க. என்னமோ ரெண்டு நாளைக்கு புள்ளி அனுப்புறான கதை பண்ற கதை. என்னங்க இப்படி பேசுறீங்க? எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம் பிறந்து எத்தனையோ கண்டத்துல இருந்து தப்பி பொழைச்சது நம்ம புள்ள. அவனை பெத்ததுக்கு அப்புறம் இப்பதானுங்களே முத முதல்ல அவனை தனியா பிரிச்சடப்புறேன். அதை நினைக்கிறப்போ என் மனசுலாம் என்னமோ கலந்து அடிச்சு ஏதோ பைத்தியகாரத்தனமா உணர்ட்டு. நீங்க இப்படி கோச்சிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேற யார்கிட்ட சிச்சி பைத்தியம்? இதப்பா இப்போ ஒண்ணு கேட்டு போகல, இவனை பிரிஞ்சு தைரியமா தனியா இருப்பேன்னா சொல்லு, எடுத்துட்டு போறேன். இல்லாட்டி போனா இங்கே விட்டுட்டு போயிடுறேன். நீங்க நான் உண்மையாதான் சொல்றேன், கோச்சிட்டு சொல்ல. எடுத்துட்டு போட்டுமா? தைரியமா இருப்பேன். தைரியமா இருப்பில்ல, போயிட்டு வா. கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சகுனம் நல்லா இருக்கு. வாங்க. பாபு அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. குழந்தைய ஜாதகம் நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்கட்டும். மறந்துட மாட்டீங்களே? ஏப்பா மெதுவா போப்பா, ஒண்ணும் அவசரம் இல்ல, ஜாதக. நீயும் தப்பே கொஞ்சம் பாத்துக்க. நானே தூக்கிட்டு வரேன், இது அப்பா மாட்ட சொல்லுங்க. பெரிய வக்கீல் ஆயிட்ட, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பாம விட்டுட்ட. இந்த கல்யாணத்துக்கு நீ குடும்ப சகிதமா வருவனே எங்களுக்கு தெரியும். இங்கேயாவது உன் சம்சாரத்தையும் குழந்தையும் பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கு நாங்க கொடுத்து வைக்கலாம். பையன் தான் வந்திருக்கானடா, என் சம்சாரத்தை நம்ம ஊருக்கே கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன். மறுபடியும் உங்களை எல்லாம் பார்க்கும் போது நம்ம ஊர் முத்தையா பிள்ளை ஹைஸ்கூல்ல அரட்டை அடிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. முகூர்த்தத்துக்கு நேரம் அடிச்சு முகூர்த்தத்தை முடிச்சுட்டு வந்து இங்கே உட்காந்து அரட்டை அடிக்கலாம். வாங்க சார். அடி அடியா, இவ்வளவு நேரம் இருக்கு, கொஞ்சம் கூட. என்ன வைக்கம் அத்தா? பய நீ சொன்ன கருதா நல்லா பாருடா, உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும், அதை பாக்குற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்டா.
நாளைக்கு அப்புறம் நம்ம குரூப்ல ஒண்ணு செஞ்சிருக்க மேடம். ஜாலியா பொழுது போக வேண்டாமா? என்ன செய்யலாம்? சொன்னா போச்சுக்க மாட்டேடா. இல்ல சார். சீட்டாங்களா? மாட்டா ராஸ்க. உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டியடா. சீட்டு கச்சேரி இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா? அது தெரிஞ்சா நான் ரெடியா வாங்கி வச்சிருக்கேன். கிளம்புங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க போங்க. என்னடா அது ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டீங்களா? ராத்திரி பூரா வேற வேலை. போடு 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 போடு. சந்திரன் நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். பாபு 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 பாபு
வீட்டுக்கு முன்னால கண்ணு கட்டின தூரம் தண்ணியா இருக்க இல்லதா குழந்தை வைத்தியம் அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்காத தண்ணிக்கு பக்கத்துல கிடக்கு நான் எப்படி பேசுறேன் லேட்டா அது பேசுற குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன சொல்லல ஹலோ ஹலோ நான் லட்சுமி பேசுறேன் தெரியுது தெரியுது நீங்க சௌக்கியமா போய் சேர்ந்துட்டதா அண்ணா சொன்னாங்க பாபு அதுக்குள்ள தூங்கிட்டானே ஆமா இப்பதான் நல்லா தூங்கிட்டான் வழி என்ன அழாம வந்தானா அழாமதான் வந்தான் அம்மா இங்க என்ன கேட்டானா அம்மா உன்ன கேட்டான் நான் சமாதானம் சொல்லிட்டேன் சாயங்காலம் திருஷ்டி சுத்தி போட சொன்னீங்களா திருஷ்டி சுத்தி போட சொல்லிட்டேன் காலையில கிரேப் வாட்டர் படிக்க வைக்கிறதுக்கு முந்தி டானிக் பிஸ்கட் எல்லாம் கொடுத்தீங்களா அதெல்லாம் பிஸ்கட் கிரேப் வாட்டர் டானிக் எல்லாம் நிறைய கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டான் ஆமா ஏன் உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு இங்க பனி ஜாஸ்தி தொண்டை கட்டிச்சு உடம்ப பத்திரமா பாத்துங்க ஆமா எப்ப புறப்பட போறீங்க எப்ப புறப்பட போறீங்க எப்படி குழந்தை இல்லாம ரெண்டு நாளே இல்ல வர்றேன் ஏ மறுநாளே வந்துடுறேன்னு சொன்னீங்க ரெண்டு ஒரு நாளைக்கு அங்க என்ன வேலை ஆமா வந்துடுறேன் நாளைக்கே வந்துடுறேன் வந்துருங்க என்னங்க இப்ப படுக்கிறப்போ குழந்தை பக்கத்துல படுத்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி துண்டு அவன் கையில கொடுங்க வச்சிடுறேன் குழந்தைய தேட முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க ஒருவேளை குழந்தை கிடைக்கிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆச்சுன்னு வச்சுக்கலாம் லட்சுமி குழந்தைய பாக்குற அவள் நேரம் இங்க புறப்பட்டு வந்துட்டாள்னா என்ன ஆகுறது அவளுக்கு ஏற்கனவே ஹார்ட் வீக்னு சொல்லிருக்கேன் இல்ல இந்த செய்தி எப்படியோ யார் மூலமாவோ அவளை திட்டுச்சுன்னா அப்போ அங்க அவ நிலைமை என்ன ஆகுறது அதனாலதான் இந்த ஆபத்தெல்லாம் தவிர்க்கறதுக்காக நீ உடனடியா புறப்பட்டு போய் இந்த அப்பா அம்மா கிட்ட இருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு கொண்டு விட்டுறேன்னு சொன்னாங்க அவங்க இப்படி வாரத்துக்கு முன்னால என்னால ஒண்ணும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி வை ஒரு வாரத்துக்குள்ள குழந்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்து அங்க சேர்த்துறேன் ஒரு வாரத்துக்குள்ள குழந்தை கிடைக்கல சந்திரு நான் சொல்றேன் உன் குழந்தை உயிரோட சௌக்கியமா இருக்காண்டா எங்கப்பா அவனுக்கு என்னப்பா சொல்றீங்க திருப்பதி ஆய மனக்குள்ள பூந்து சொன்னான்ன்ற சந்திரு என்னைக்காவது என் நம்பிக்கை வீணா இருக்கா அதுக்கு சொல்லலப்பா தண்ணிக்கு பக்கத்துல குழந்தையோட செருப்பு கிடையாது தண்ணி மூழ்கி ஏதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா முழுகிட்டோம்னா முழுகிட்டமே டேய் கேளுடா கல்லுக்குள்ள இருக்கிற தேரை காப்பாத்திரியன் தெய்வம் உன் குழந்தை கடல்ல முழுகிருந்தா கூட உயிரோட கொண்டாந்து திருப்பி கொடுப்பான்டா எப்பப்பா கொடுக்க வேண்டிய நேரத்துல தான் கொடுப்பான் நீ தெய்வம் அப்புறம் போ